விமர்சையாக நடத்தப்பட்ட ஆணி திருமஞ்சன தேரில் நடந்த பரபரப்பான சம்பவம். இணையத்தில் வெளியிடப்பட்ட வீடியோவால் பெரும் பரபரப்பு. உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆண்டுக்கு இருமுறை தரிசன விழா நடைபெறுறது. அதாவது ஆணி மாதம் ஆணி திருமஞ்சன விழாவும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழாவும் நடக்கிறது வழக்கமான ஒண்ணு. இதுல தேரோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுவாமிகள் இறக்கப்பட்டு கோவிலுக்குள்ள வரும்போது கிழக்கு கோபுர வாசல் பகுதியில குடியிருப்பும் மற்றும் கடை வச்சிருக்கவங்க நடராஜர் மற்றும் சிவகாமி சுந்தரி தாயாருக்கு தீபாரதனை காண்பிக்கிறது வழக்கம். அதே மாதிரி கிழக்கு கோபுர வாசல்ல பாலகுரு அப்படிங்கிறவரு கடை நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு. வருடந்தோறும் நடைபெற தேரோட்டம் முடிஞ்ச உடனே தேர்ல இருந்து சுவாமிகள் இறக்கப்பட்டு கோவிலுக்குள்ள போகும் போது அவரை மட்டும் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் அச்சுறுத்துறதா வச்சிருக்காங்க. இதை பத்தி சிதம்பரம் நகர காவல் நிலையத்துல புகார் அளிச்சதுனால தேரோட்டம் முடிஞ்ச உடனே அவரோட கடைக்கு பாதுகாப்பு அளிக்க போலீசாரும் முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில பாலகுரு தீபாரதனை காமிக்க தயாரா இருந்த போது பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக அங்க 40க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ நடராஜருக்கு முன்னாடி காமிக்கப்படுற தீப்பந்தத்தை பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில இருந்த காவலர் மேல பணியில இருந்த காவலரான பிரகாஷ் அப்படிங்கிறவருக்கு தீக்காயம் ஏற்பட்டு அண்ணாமலை நகர்ல இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மேலும் இந்த சம்பவம் பத்தி சிதம்பரம் நகர போலீசார் இப்போ விசாரணைய துவக்கி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி உரிய நபர்கள் மேல காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சமூக வலைதளங்கள்ல வீடியோ வெளியிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. இது பத்தி சிதம்பரம் உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளரான ரகுபதி கிட்ட கேக்கும் போது இது பத்தி விசாரணைய துவக்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. காவலர்களுக்கும் தீட்சிதர்களுக்கும் நடுவே ஏற்பட்ட இந்த விவகாரமானது இப்போ இணையத்துல வைரலாகவே பெரும் பரபரப்பா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு.